இளைஞர்களுக்கு கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை உருவாக்கும் வகையில் புதிய வலைதள சேவையை துவங்கவுள்ளதாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் கணினி பயன்பாடு தவிர்க்க முடியாத இடத்தில் உள்ளது. பள்ளி கல்வி முதல் கல்லூரி வேலைவாய்ப்பு பெறுவது வரை தகவல்களை பெறுவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் விதமாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் சார்பாக இளையோரின் பொக்கிஷம் என்னும் வலைதளம் மற்றும் இளையோர் விழிப்புணர்வு பிரச்சார குழுக்கள் வாகனங்கள் துவங்கப்பட உள்ளது. இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர், முன்னாள் காவல்துறை அதிகாரியும் தமிழ்நாடு அரசு தேர்வாணைய குழு உறுப்பினருமான ரத்ன சபாபதி, துணைத்தலைவர் வெள்ளியங்கிரி, யாதவர் சமூக உயர்மட்ட குழு உறுப்பினர் வேலுசாமி யாதவ் மற்றும் முருகராஜ் குணசேகரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு இந்த கூட்டமைப்பு பல்வேறு பணிகளை திறன்பட செய்துள்ளது. இந்நிலையில் 4வது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வரும் மார்ச் 10ஆம் தேதி இளையோரின் பொக்கிஷம் என்னும் புதிய இணைய வலைதள பக்கத்தை கூட்டமைப்பு அறிமுகப்படுத்த உள்ளது. இதில் குழந்தை முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை மற்றும் அரசு பணிகளில் சேர என்ன செய்ய வேண்டும், தேர்வுகளுக்கு தயாராவது உள்ளிட்ட தகவல்களில் சேர்க்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு கல்வி முதல் வாழ்வியல் முன்னேற்றம் ஏற்படுத்திட இந்த வலைதள பக்கத்தை துவங்குவதற்காக தெரிவித்தார். மேலும் தேர்தல் நெருங்கி வரும் 15 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் விரைவில் நடைபெறவுள்ளது. இதில் தேர்தலை முன்னிட்ட கோரிக்கைகளை குறித்து விவாதிக்க உள்ளோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளோம் என தெரிவித்தார். கடந்த 73 ஆண்டுகளாக சமுதாயத்திற்கான இயக்கம் என பேசி ஏதும் நடக்கவில்லை. எனவே அரசியல் தாண்டி கோரிக்கைகள் மீதான நடவடிக்கைகளையே எதிர்பார்ப்பதாக கூறிய அவர், அதேபோல இளைஞர் குழுக்களை உருவாக்கி கிராம ஊராட்சி பகுதிகளில் கல்வியின் அவசியம், அரசு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வாகனங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். வணக்கம். நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு தலைவர் பேசுகிறேன். என்னுடன் இந்த அமைப்பின் உபத்தலைவர், செயலர் மற்றும் கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் ஆகியோர் உள்ளனர். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு, SFRBC எனப்படும் இந்த அமைப்பு ஆரம்பித்து 3 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. அந்த 3வது ஆண்டு முடிந்து 4வது ஆண்டு தொடரும் இந்த நேரத்தில் எங்களது அமைப்பு இளைஞர்களுக்காக முழுக்க முழுக்க அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த ஆண்டு முழுவதும் செயல்பட முடிவு செய்துள்ளோம். அதில் வரும் 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மேல் கோவை அவினாசி ரோடில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் இளைஞர்களின் பொக்கிஷம், ட்ரெஷர் ஆஃப் யூத் என்ற பல அடுக்கு கொண்ட ஒரு வலைத்தளத்தை ஏவ இருக்கிறோம். இந்த வலைத்தளம் குழந்தை முதல் ஆராய்ச்சி படிப்பு முடியும் வரை, அதேபோல் அரசு நிர்வாகங்களில் பணிகளை பெறுவது, இவை எப்படி குழந்தைகள் முதல் ஒரு பிரைமரி ஸ்கூலில் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எந்த மாதிரி ஸ்கூலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுலிருந்து எலீட் இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி ஐஏஎம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் எப்படி படிக்கணும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன அதற்கு உண்டான ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது, அந்த படிப்புகளையெல்லாம் படித்தா அவங்களோட ஃப்யூச்சரில் எப்படி பயன்படும், இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள். அதே மாதிரி அரசு எப்படி பிசி ஓபிசி என்று பகுத்துள்ளது, அதுக்கு என்னென்ன கன்செஷன்ஸ் இருக்குது, இப்படி ஆயிரக்கணக்கான மிக முக்கிய தகவல்கள் அடங்கிய வலைத்தளம். இந்த வலைத்தளத்தை பெங்களூரைச் சேர்ந்த KSV என்ற கம்பெனி வடிவமைத்துள்ளது. இந்த நிகழ்வில் முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி 2-3 நாட்களுக்கு முன் தாய்லாந்தில் கணினியில் மகத்துவம் பெற்ற ஒரு கல்வியாளர் என்று அவார்டு கொடுக்கப்பட்ட முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி
அதோடு அவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்ந்தெடுக்கும் யூபிஎஸ்சியின் மெம்பராக இருந்தவர். தற்போது உத்தரகாண்ட் ஆளுநரின் ஆலோசகராக உள்ளார். அவரும் தென்னிந்திய மில் அதிபர்கள் சங்க தலைவர் திரு சுந்தர்ராமன், உயர் காவல் அதிகாரி சிறந்த மேடை பேச்சாளர் திரு கலியமூர்த்தி மற்றும் சக்தி மசாலா நிறுவனங்களின் இயக்குனர் திருமதி சாந்தி துரைசாமி, அரோமா குழும உறுப்பினர் மற்றும் தலைவர் திரு பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். அன்றே களத்தில் சென்று கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக களத்தில் சென்று இளைஞர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை நல்குவதற்காக பட்டதாரி இளைஞர்கள் 15 பேரையும் 3 வாகனங்களையும் இந்த சேவைக்காக எங்களது அமைப்பு அர்ப்பணிக்கிறது. ஆக இளைஞர்களின் வாழ்வு, கல்வி, அவர்கள் முன்னேற்றம், அவர்கள் பணிகள் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் ஒரு பக்கம் வலைத்தளம் என்ற ஐடி பிளாட்ஃபார்மையும், இன்னொரு பக்கம் பர்சனலாக ஃபிசிக்கலாக எல்லா ஊருக்கும் போய் அதை மேன் டு மேன், அதாவது ஒவ்வொரு பர்சனலுக்கும் சொல்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்வு மாலை 4:30 மேல் சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடக்கிறது. அதே ஞாயிற்றுக்கிழமை காலை பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் அப்பெக்ஸ் பாடியினோட மீட்டிங் கோவை சிஏஜி பிரைட் ஹோட்டலில் நடக்குது. அதில் மெயின் அஜெண்டா வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் ஒரு உரிமைக்கான கூட்டமைப்பு, தற்போது 15 மாவட்டங்களில் மாவட்ட கவுன்சில்களும் கிளைகளும் உள்ள இந்த அமைப்பு என்ன அரசியல் நிலைப்பாடு, அதாவது ஆதரவு அரசியல் அல்லது என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது பற்றியும் முடிவு எடுக்க இருக்கிறோம். அதில் ஏறத்தாழ 50 சமுதாயத்திற்கு மேல் உள்ள சமுதாய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள்.